ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்களா, ரீயூஸ்டு கண்டென்ட்டு வந்து மானிட்டைசேஷன் கிடைக்குமா கிடைக்காதா, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டாப்பிக்கு. என் ஃப்ரெண்டு ஒரு சேனல் வச்சுருக்காரு, சேனல் பேர் சொல்ல விரும்பலை. அந்த சேனல் பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் கொடுக்குற சமயத்தில் யூடியூப்லேருந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, இதுமாரி வந்து உங்கள் சேனலுக்கு வந்து மானிட்டைசேஷன் தர முடியாது. எதுக்குன்னு கேட்டதுக்கு, உங்கள் சேனலில் வந்து ரீயூஸ்டு கண்டென்ட்டு நிறைய இருக்குது, அதனால் மானிட்டைசேஷன் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டாக அவங்க சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அப்லோட் பண்ணுற வீடியோவை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணிங்கன்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரீயூஸ்டு கண்டென்ட்டு. யூடியூப் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்ட் பார்ட்டியோட வீடியோ நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ணக்கூடாது. உங்களோட வீடியோ நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதில் உங்களோட க்ரியேட்டிவிட்டி எதனா இருக்கணும், வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதோ எதனா ஒன்று இருக்கணும், உங்களோட நீங்கள் எதனா ஒர்க் பண்ணணும் அதில் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் வீடியோவிலேருந்து மியூசிக்கை மட்டும் கட் பண்ணி இவங்க வீடியோவில் அந்த மியூசிக் போட்டு அப்லோட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட்டு தான் சொல்கிறாங்க, அதுக்கும் மானிட்டைசேஷன் தர முடியாது அப்படின்ட்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, மூவி சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி இவங்க ஒரு வீடியோ மாதிரி போட்டு அதை அப்லோட் பண்ணுவாங்க யூடியூப்பில், அதுவும் பார்த்திங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் தான். சில பேர் என்ன மூவிங்களை மூவியை வந்து கட் பண்ணி ஒரு வீடியோவை ஃபார்ம் பண்ணி அதை அப்லோட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில், அதுவும் பார்த்திங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சில பேர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வீடியோ வந்து வீடியோ மாதிரி ஃபார்ம் பண்ணி அப்லோட் பண்ணுவாங்க, ஸ்லைட் ஷோ வீடியோ, அது பார்த்திங்கன்னா அதுவுமே கூட ரீயூஸ்டு கண்டென்ட்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது அவனா ஸ்லைட் ஷோ வீடியோ கூகுள்லேருந்து இமேஜஸ் டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஸ்லைட் ஷோ வீடியோ வந்து மேக் பண்ணி அவங்க வந்து அப்லோட் பண்ணுவாங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் தான் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்லைட் ஷோ வீடியோ போட்டால் கூட நீங்கள் வாய்ஸ் ஓவரோ ஏதோ ஒன்று உங்கள் ஒர்க் இருக்கணும் அதில் அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு மானிட்டைசேஷன் தர முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அதுமாரி தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா இதை இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கரெக்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.